அகத்திய மகான் இந்த வீடியோவில் மரணமும் வாசி மந்திரமும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றின ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தாய் என் செயல் யாரும் இல்லை அல்லையா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் சேலையா, உங்கள் சேலையா. அகத்திய மகானே சத்திய பராபரனே இறைவா 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 இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலயமா, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமாக உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம் தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சுக்காற்றுக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீசக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீசக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. எப்படி மனிதனோட பிறப்பு ஒரு இயற்கையோ அதே மாதிரி மரணமும் இயற்கை தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் நிறைய பேருக்கு தேவையில்லாமல் மரணம் நடக்குது, அவங்களே தன்னைத்தானே தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தேவையில்லாமல் ஒரு சின்ன சின்ன ஆக்சிடெண்ட்டில் நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இந்த மரணங்கள் எல்லாமே தற்காலிக மரணங்கள், அதாகப்பட்டது அவங்க விரும்பி ஏற்றுக்கிட்ட மரணங்கள் கிடையாது. இதைத்தான் நிறைய தடவை அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆக்சிடெண்ட் மரணங்கள், அப்புறம் வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு நோய் வந்து மரணிக்கிறது, அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே தள்ளி வைக்கணும்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனும் தன்னோட வாசி மந்திரத்தை ஜபம் பண்ணால் கண்டிப்பாக மொத மரணத்தை தள்ளி வைக்கலாம். மரணத்தை தள்ளி வைக்கிறது அப்படின்னா நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த மரணம் எப்படி வரப்போகுது அப்படின்றது நமக்கு யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்மளுடைய வாசிக்கு கண்டிப்பாக தெரியும். நமக்குள்ளே ஓடக்கூடிய அந்த மூச்சுக்காற்றுக்கு எப்போ இந்த உடம்பை விட்டு வெளியில் போக போகிறோம் அப்படின்றது கண்டிப்பாக அந்த மூச்சுக்காற்றுக்கு தெரியும். அந்த மூச்சுக்காற்றுக்கு தெரியும் போது நம்ம என்ன பண்ணணும்? இப்போ வந்து நமக்கு பெரிய சண்டை நடக்குது, இப்போ நம்ம வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னா நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம், கேஸுக்கு போகிறோம், என்னென்னவோ பண்ணுறோம். ஆனால் சண்டை போடக்கூடிய அந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நேராக சரணாகதி அடைஞ்சி, ஐயா நான் உங்ககிட்ட சண்டை போடலை, நீ இந்த கோர்ட்டுக்கெல்லாம் போகாத அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிட்டோன்னா
கண்டிப்பாக அந்த பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடாமல் நம்ம நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும். இது தான் சித்தர் மகான்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்க, சரணாகதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரணாகதி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மூலமான அர்த்தம் என்னென்னா, உனக்குள்ளே ஓடக்கூடிய அந்த வாசி தான் இறைவன். அந்த வாசிக்கு நீ சரணாகதி அடி அடைஞ்சாதான் உன்னுடைய உடலை அது இன்னும் இன்னும் ஆயுள அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த வாசி உன் உடம்புக்குள்ளே எப்பயுமே தங்கிக்கிட்டே இருக்கும். எப்பயுமே நம்மளை விட்டு போகக்கூடிய அந்த வாசி போயிடுச்சு அப்படின்னா நாம் இறந்து போயிடுவோம். அப்போ நம்ம அந்த வாசிக்கிட்ட எப்படி சரணாகதி அடையிறது? கண்டிப்பாக வாசி மந்திரம் சொன்னால் கண்டிப்பாக சரணாகதி அடைஞ்சதுக்கு மூலமான விஷயம். அப்போ வாசி மந்திரம் சொல்லும்போது அந்த வாசி அந்த எதுக்காக பிறந்ததோ அதுக்குரிய வேலையை அது செய்ய ஆரம்பிக்கும். அந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அந்த வாசி நம்ம உடம்பு விட்டு போகாது. அப்போது நம்ம எதுக்கு பிறந்திருப்போம்? கண்டிப்பாக இறைவனின் பாதத்தை அடையிறதுக்காகத்தான் இறைவன்கிட்டேருந்து நம்ம பிரிஞ்சு வந்திருப்போம். அப்போ இறைவனின் பாதத்தை அடைகிற வரைக்கும் அந்த வாசி நமக்குள்ளே செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ வாசி மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த வாசி இறைவனை நோக்கி பயணிக்கும். அப்போ இறைவனை நோக்கி பயணிக்கும்போது கண்டிப்பாக இறைவனை நோக்கி பயணிக்க பயணிக்க அந்த வாசி நம்ம உடலுடைய ஆயுளையும் அதிகப்படுத்தும், உடலுடைய ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதை சூட்சமமாக வச்சுக்கிட்டு தான் எல்லா சித்தர் மகான்களும் சொன்னது, வாசியோக பயிற்சி செய்யுங்க, நீங்கள் ஆயுள் அதிகரிச்சுக்கலாம். வாசியோக பயிற்சி செய்யுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து வாசி மந்திரம் வச்சு நீங்கள் வாசியோக பயிற்சியை செய்யுங்க. அப்போ தான் உங்கள் வாசி உங்கள் வாசியோக பயிற்சிக்கு ஏற்றபடி உங்கள் வாசி செயல்படும். உங்கள் உடலுக்கு ஏற்றபடி உங்கள் வாசி செயல்படணும்னா கண்டிப்பாக நீங்கள் வாசி மந்திரம் வச்சு தான் நீங்கள் வாசியோக பயிற்சி செய்யணும். வாசி மந்திரம் மட்டும்தான் உங்கள் உடலுக்கு ஏற்றபடி உங்கள் வாசியை செயல்பட வைக்கும். ஏன்னா அந்த வாசி மந்திரம் அப்படின்றது உங்கள் வாசியுடைய ஆதி மூலமான மந்திரம். இது தனித்தன்மையான ஒரு மந்திரம் கிடையாது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மரணத்தை தள்ளியும் போட முடியும், மரணம் இல்லா ஒரு வாழ்க்கையையும் கண்டிப்பாக வாசி மந்திரம் மூலியமாக நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணால் கண்டிப்பாக அடைய முடியும். எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே பயிற்சியால் மட்டும்தான் முடியும். பயிற்சி இருந்தால் மட்டும்தான் முடியும். முதல் முயற்சி பண்ணி நீங்கள் வாசி மந்திரத்தை வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த வாசி மந்திரம் வச்சு நீங்கள் வாசியோக பயிற்சியை பண்ணணும். அந்த பயிற்சி மூலியமாக தான் உங்கள் வாசி உங்கள் உடலில் மேல்நிலை அடையும். யாருமே எமனும் வந்து எடுக்க முடியாத இடத்துக்கு உங்கள் வாசி உங்கள் உடலில் பயணிக்கும். நம்ம உடல்லையே யமன் எடுக்க முடியாத ஒரு சில இடங்கள் இருக்குது, அதுதான் சிரசு. நம்மளுடைய மூளைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாசியை யமனால் எடுக்க முடியாது. அதனால தான் மயில் நிலை அடைஞ்சி உங்கள் வாசி மூளைக்குள்ளே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு எப்பயுமே உங்கள் வாசி சித்தி அடைஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களுக்கு ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்றதும் அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆயுளை மாற்றி அமைக்கிறதே வாசி தான், வாசி மந்திரம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உடம்பை விட்டு மூச்சு போயிடுச்சுன்னா நாம் செத்துருவோம். நாம் எப்போ வேணாலும் நமக்கு மரணம் வரும் அப்படின்றது நமக்கு நல்லபடியாக தெரியும். ஆனால் அந்த வாசிக்கும் தெரியும் எப்போ வேணாலும் இவங்களுக்கு மரணம் வரும், எப்போ வேணாலும் நம்ம போகணும் வெளியில் அப்படின்றதும் அந்த வாசிக்கு தெரியும். நீங்கள் வாசி மந்திரம் சொல்ல சொல்ல அந்த வாசி உங்கள் உடலில் தங்கி நின்று அந்த வாசி என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் கண்டிப்பாக மரணத்தை கண்டு பயப்படவே தேவையில்லை. நீங்கள் வாசி மந்திரம் சொன்னால் மரணத்தோட பயத்திலிருந்து விடுபடலாம், உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்கும்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய மரணமும் வாசி மந்திரமும். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி சூனியம் ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10.
ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான். அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை. நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.